ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈடன் கார்டன் அண்ட் கிச்சன். எவ்வளோ கலர்ஃபுல்லான செவ்வந்தி பூக்கள் பார்த்தீங்களா. இதில் வந்து ஒரு நாலு கலர் இருக்குது. இன்னொரு செடியில் வந்து இப்படி பூக்களிப்போ தான் வந்துட்டுருக்கு. நான் ஒரு செடிகளுக்கு வந்து அதிகமாக செலவு பண்ணியிருக்கேன்னா அது இந்த செவ்வந்தி தான். ஏன்னா சின்ன வயசில் வந்து இதெல்லாம் தான் ஸ்கூலுக்கெல்லாம் வச்சுட்டு போவோம். கலர் கலராக நடுவில் வெள்ளை கலர் செவ்வந்தியாக இருந்தால் நடுவில் குங்குமமெல்லாம் வச்சுட்டு சில கேர்ள்ஸ் எல்லாம் வச்சுட்டு வருவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு அப்போல்லாம் இதுதான் பூக்களே. இப்போல்லாம் அதை வச்சுட்டு போனால் கிண்டல் பண்ணுவாங்க. சரி, நிறைய கலெக்ஷன் வாங்கி வைக்கிறது உண்டு. ஆனால் கொஞ்ச நாள் பூக்கும், அப்புறம் அந்த செடி அப்படியே பெருசாகாது, அப்படியே போயிடும். அது என்னென்ன ரீசன் புரியாமல் அப்படியே விட்டுட்டோம். இப்போ இருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரு நாலே நாலு செடி தான் இருக்குது. ஒவ்வொரு செடியுமே ஒவ்வொரு ஸ்டோரி இருக்குது. எங்கெங்கே எடுத்துகிட்டு வந்தோம், எங்கெங்கே வாங்கினேன் அப்படிங்கிற மாதிரி. சும்மா ரொம்ப ஒரு முட்டோட இல்லை ரொம்ப குட்டி உண்டா அப்படியெல்லாம் கொண்டு வந்தது தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பூக்கள் பூத்திருக்கு. அதுவும் தவிர இந்த வின்டரில் வந்து நிறைய பேபி பிளான்ஸ் வந்து நான் இதிலேருந்து மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கேன். அதெல்லாம் ரொம்ப ஈஸியான மெத்தடில் தான். அதெல்லாம் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த மேரிகோல்டு பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து வீட்டுக்காரங்க வந்து மாலை கட்டி விற்பாங்க. அவங்க வந்து மாலைக்காக பூ வாங்கிட்டு வருவாங்கல்ல, அந்த பூவிலிருந்து ஒரு பூவை வாங்கிட்டு வந்து விதை போட்டு முளைக்கவே இல்லை. நிறையா ரொம்ப நாள் விட்டுட்டேன். அப்புறம் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு செடி முளைச்சி வந்தது. அதில் வந்து ஒன்று தான் வந்துச்சு, அதுதான் இந்த மேரிகோல்டு. இப்போ சூப்பராக பூத்துட்ருக்கு. அடுத்து இந்த வெள்ளை செவ்வந்தி பார்த்திங்கன்னா இது வந்து நாங்கள் ஏற்காடு விலாக் ஒன்று போட்டிருந்தேன். இப்போ ஏற்காடு போயிருந்தபோது சும்மா ரோட்டில் வந்து ஒரு 3 இன்ச் அளவுக்கு சும்மா முளைச்சி கிடந்தது. அதை எடுத்துகிட்டு வந்து வச்சேன். அதை ரொம்ப கஷ்டப்பட்டு காப்பாற்றி அதுவும் இந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ஏறக்குறைய 6-7 பூக்கள் இருக்குது இதில். இந்த ஸ்டோரி இப்படியா. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இது வந்து என்ன கலர்னே தெரியல, வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஹஸ்பண்ட் வந்து கோத்தகிரி போயிட்டு அங்கேருந்து சும்மா அந்த ஸ்டே பண்ணி இந்த இடத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த பிளான்ட்டு தான். இது மட்டும்தாங்க நர்சரியில் வாங்கினது. இந்த கலருக்காக வாங்கினேன். ஆனால் பார்த்தீங்கன்னா திடீர்னு இதில் 2 கலர் தான் இருந்தது பிங்க்கு. திடீர்னு பார்த்தா இதில் வந்துட்டு சைட்லேருந்து ஒரு 2 பிரான்ச் வந்து அதுலேருந்து எல்லோ கலரில் பூக்கள் வந்திருக்கு. இது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அடுத்து இந்த ஒரு ஆரஞ்சு எல்லோ கலந்த மாதிரி இந்த கலர் வந்துட்டு மொட்டு, ஒரே ஒரு மொட்டு இருந்துச்சு. 10 ரூபான்னு ரோட்லெலாம் போட்டு விற்றுருப்பாங்க இல்லையா, அப்படி வாங்கினது தான் இது. சரி, இந்த அளவுக்கு பூக்கறக்கு நான் என்ன பண்ணினேன் அப்படின்னா, பூக்கள் வந்து ஒரு 2-3 நாள் ஃபுல்லாக அது ப்ளூம் ஆன உடனேவே உடனே வந்து அதை கீழ்ப்பகுதி வரைக்கும் நல்லா கட் பண்ணி விட்டுட்டு அதை வந்து அப்படியே விட்டுறக்கூடாது. அதுதான் நம்ம பண்ணுற தப்பு. நான் வந்து என்ன பண்ணேன், மஞ்சளை வந்து கொஞ்சம் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி அந்த கட் பண்ண இடத்துல வந்து வச்சுட்டேன். மஞ்சளுக்கு பதிலாக தேன் வைக்கலாம், அப்படி இல்லைன்னா ஆலோவேரா வைக்கலாம். கண்டிப்பாக வந்து இந்த செவ்வந்தி செடிக்கு இது வைக்கணுங்க. இல்லை ஏன்னா இந்த இலை தண்டு வேர் எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அந்த பூக்களுக்கு என்ன ஸ்மெல் இருக்கோ அதே ஸ்மெல் இருக்கும். ஸோ இது வந்து பெஸ்ட்டை வந்து ரொம்ப அட்ராக்ட் பண்ணும். ஸோ பெஸ்ட்டு வந்து எதுவும் அட்டாக் பண்ணாமல் இருக்கிறக்காக இந்த ஏதாவது நம்ம வந்து அதை ப்ரொடெக்ட் பண்ணணும். மஞ்சள் வந்து அதில் பெஸ்ட்டாக வந்து எனக்கு ரிசல்ட் கிடச்சிருக்கு. செவ்வந்தி மாதிரியே தான் இந்த மேரிகோல்டுமே. இந்த 2 வகையான பிளான்ட்ஸ்லேயுமே பார்த்தீங்கன்னா இலைகள்லாம் ஒரு ஸ்மெல் இருக்குன்னு தெரியுமா. அதுக்கு காரணம் என்னென்னா அதிகப்படியான மெக்னீசியம் வந்து இந்த இலைகளில் வந்து ட்ராவல் ஆகும். ஸோ மெக்னீசியம் வந்து நம்மளுக்கு கரெக்டாக இல்லை அப்படின்னா இந்த செடிகளோட வளர்ச்சி வந்து அப்படியே ஸ்டாப் ஆயிரும். அதுக்கு என்ன கொடுக்கணும் அப்படின்னா இந்த எப்சம் சால்ட்டு. எப்சம் சால்ட் வந்து மெக்னீசியம் அண்ட் சல்ஃபர் ரெண்டுமே இருக்குது. இதில் வந்துட்டு ஒரு செடிக்கு வந்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்து ஒரு 2 டம்ளர் தண்ணியில் கலந்து ஒரு 1 வீக் ஒரு டைம் வந்து நம்ம கொடுக்கணும். இதுவே மழை காலமாக இருந்ததுன்னா மண்ணை அப்படியே கொஞ்சமாக பறித்து விட்டு மண்ணில் போட்டு நம்ம வந்து கிளறி விட்டுறலாம். இந்த மழை காலத்தில் வந்து கண்டெய்னர்ஸில் வந்துட்டு அதிகப்படியான மழை தண்ணி எல்லாமே போயிட்டு சத்துக்கள்லாம் அப்படியே கரைஞ்சி போயிருக்கும். ஸோ வந்துட்டு மண்ணில் வந்துட்டு மெக்னீசியம் கம்மியாச்சுன்னா இந்த செவ்வந்தி செடி வந்து வரவே வராது. என்ன தான் மழை காலமாக இருந்தாலும் இது தளைஞ்சு வரவே வராது. என்னடா இது பெரிய பெரிய செடிகள்லாம் வளர்த்துறோம், ஆனால் இந்த தம்மா துண்டு செவ்வந்தி செடி இவ்வளோ பிரச்சனை பண்ணுது அப்படின்னு ஒரு ரிசர்ச் ஆர்டிக்கிளில் வாசித்து நான் பண்ணின மெத்தடு தான் இன்றைக்கி வந்து இவ்வளோ பூக்கள். இப்போ பாருங்கள், இதெல்லாம் ப்ரூன் பண்ணி விட்டதுக்கப்புறம் எவ்வளோ குட்டி குட்டி செடி நிறையா வந்திருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன பாட்டில் இருக்கிற அந்த செவ்வந்தி செடியில் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா 6 பேபி பிளான்ஸ் இப்போ வந்திருக்கு. அதே மாதிரி இந்த எல்லோ கலர்லேயும் பார்த்தீங்கன்னா 5-6 குட்டி குட்டியாக செடிகள் வந்திருக்கு. இதெல்லாம் என்ன அதிசயம்னு நீங்கள் கேட்கலாம். செடிகள் வரும், ஆனால் வந்து பூக்கள் பூக்கவே பூக்காது. நான் இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி தான் வந்து இவ்வளோ பூக்கள் வந்து பூத்திருக்கு. இது வந்து அந்த டபுள் கலர் இருக்குது பார்த்தீங்களா, வயலட் அண்டு எல்லோ. இதுலேயுமே நிறையா குட்டி குட்டி பிளான்ட்ஸ் வந்து வந்திருக்கு.
வந்து வேற ஒரு பாட்டில் நம்ம மாற்றி வச்சிடணும். இந்த ஸ்டேஜில் மண் கலவை பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அந்த லிங்க்கை கொடுக்குறேன், அதை பார்த்துக்குங்க. அந்த மண் கலவை வந்து கரெக்டாக இருக்கும், அதில் வந்த செடிகள் தான் இது எல்லாமே இவ்வளோ நேரம் நீங்கள் பார்த்தது. இந்த கோத்தகிரியிலேருந்து எடுத்துகிட்டு வந்த செவந்தியுமே வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டான பிங்க் கலரில் வந்து சூப்பராக பூத்துருக்கு. க்ரோ பேக்லேயோ பாட்லேயோ தண்ணி தேங்கி நின்றுச்சுன்னா அப்படியே செடி வேஸ்ட் ஆயிடும். தண்ணி தேங்கி நிற்காமல் பார்த்துக்குங்க, நிறையா ஹோல்ஸ் இருக்கான்னு பார்த்துக்குங்க. இது பாருங்கள், கோத்தகிரியிலேருந்து கொண்டு வந்த செடி, அது ஃபஸ்ட்டு டைம் பூத்துருக்கு. ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு கலர் டிசைன், இதுக்கு பேர் வந்து ஹசாரியா. சரி, இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த செவ்வந்தி பூச்செடிகளை நம்ம வளர்த்தணுமா அப்படின்னு தானே கேட்குறீங்க. கண்டிப்பாக வளர்த்தணும். ஏன்னா தண்டு பகுதியோடு சேர்த்து இந்த பூக்களை நல்லா காய வச்சு வெறும் தண்ணியில் கொதிக்க வச்சு கொஞ்சமாக தேன் கலந்து டீ மாதிரி நம்ம ரெகுலராக எடுத்துக்கிட்டோம்னா பிளட் ப்ரெஷர் வந்து கண்ட்ரோலில் இருக்கும், சுகர் லெவல் கண்ட்ரோலில் இருக்கும், காய்ச்சல் சளியெல்லாம் வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே வந்து சரியாயிரும். முக்கியமாக வந்து மனசுக்கு ரொம்ப அமைதி கொடுத்து நல்லா தூக்கம் வரும் அப்படின்னு சொல்லி தான் இந்த டீ வந்து நிறைய பேர் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. இது சைனீஸ் வந்து பல நூறு வருஷங்களாக இது ஒரு மெடிசனாகவே பயன்படுத்திகிட்ருக்காங்க. நம்ம ஊரில் பார்த்தீங்கன்னா இப்போ சாமந்தி டீ வந்து பேக்கிங்கில் கிடைக்கிது எவ்வளோ காஸ்ட்லி தெரியுங்களா? 30-40 டீ பேக்ஸ் வந்துட்டு 150 ருபீஸ் அப்படின்னு கிடைக்கிது. ஸோ இவ்வளோ பெனிஃபிட்ஸும் இருக்குது இதில். கஷ்டப்பட்டாவது செவந்தி செடிகள் நம்ம வீட்டில் வளர்க்கணும்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் இன்றைக்கி இவ்வளோ முயற்சி எடுத்து இந்த செடிகளை வந்து வளர்த்த ஆரம்பித்து இன்றைக்கி நிறையா பூக்கள் பறிச்சுட்டே இருக்கேன். சீக்கிரமாக வந்து செவ்வந்தி பூக்களில் செய்த வீடு அப்படிங்கிற மாதிரி என் தோட்டம் ஃபுல்லாக செவ்வந்தி பூச்செடியாக இருக்க போதும். நீங்களும் கண்டிப்பாக செவந்தி பூச்செடிகள் நிறையா வளர்த்துங்க, ஹெல்த் பெனிஃபிட்ஸையும் என்ஜாய் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருப்பீங்க, பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க. நிறைய பேர்த்துக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ஐடி எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வெளுக்காத சாயம் விவசாயம். நன்றி, வணக்கம்.